ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 18ஆம் தேதி, அதாவது வரப்போகிற சனிக்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி வருது இல்லையா, அன்னைக்கு செய்கிற மாதிரியான சிறப்பு பிரசாத வகைகள் என்னென்ன செய்யலாங்கிறத பார்க்கலாம். மகா சிவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் நிறைய விதமாக வந்து பிரசாதங்கள் செய்வாங்க. நாங்கள் எங்கள் ஊர் படி என்னென்ன செய்வோமோ அதை தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்டியிருக்கிறேன். இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் ஷேரும் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன பிரசாதங்கள் செய்வீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ வாங்க என்னென்ன பிரசாதங்கள் செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மகா சிவராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானது கலந்த பயறு சுண்டல் தாளித்து வைக்கிறது. அதுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா காராமணி, சிகப்பு காராமணி, வெள்ளை தட்டைப்பயறு, அப்புறம் காஞ்ச மொச்சை, மூணுமே தனித்தனியாக 1/4 கப்பு, மொத்தமாக 3 பருப்பு 3/4 கப்பு அளவுக்கு எடுத்து ஒரு 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டேன். ஊறினதுக்கப்புறமா அந்த தண்ணியை நல்லா கழுவிட்டு கீழே ஊற்றிடுங்க. இப்போ ஊற்றினதுக்கப்புறமா இதை வேக வைக்கிறதுக்கு குக்கரில் பயரை மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பயறு வேக வைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் பயறு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கூடவே தேவைக்கேற்ற உப்பு, நான் வந்து 1 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன், சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உங்கள்கிட்ட எந்த பயறு கிடைக்குதோ, முக்கியமாக காராமணியும் மொச்சையும் போடுறது ரொம்ப விசேஷம், அதை எடுத்துக்கோங்க. இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு குக்கரை மூடிக்கோங்க. மூடிட்டு ப்ரெஷர் வச்சுட்டு மிதமான தீயில 3-4 விசில் வச்சிங்க அப்படின்னா நல்லா பக்குவமாக குழையாமல் வெந்து வந்திருக்கும். இப்போ இது வேகட்டும். இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளேயே நம்ம வந்து கொடக்கட்டை செஞ்சு ரெடி பண்ணோம் அப்படின்னா இதை கடைசியாக நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கி செய்ய போகிற கொழக்கட்டைன்னு பார்த்தீங்கன்னா பூரண கொழக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு கொழக்கட்டை மாவு, அதாவது இடியாப்ப மாவு கடையில் வாங்கினது நான் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெஷரிங் கப்பில் நல்லா தலை தட்டின மாதிரி 2 கப்பு அளவுக்கு எடுத்துருக்குறேன். இப்போ இதை வந்து நல்ல ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இந்த மாவுக்கு தகுந்த அளவு உப்பு, 1 1/4 டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு நல்லா மாவில் கலந்து விடுற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து மாவு பசையிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தண்ணியை நல்லா தலை தலைன்னு கொதிக்க வச்சுருந்தேன். அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் போட்டு நல்லா கொதித்த பிறகு நம்ம இதை தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைய போகிறோம். முக்கியமாக தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தலை தலைன்னு கொதிக்கணும். வெது வெதுப்பாவோ பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா கொழக்கட்டை சொப்பு செய்ய உங்களுக்கு ஒழுங்காக வராது. இப்போ மாவோட தண்ணியோட அளவு நீங்கள் கேட்பீங்க. 1 கப்புக்கு 1 1/2 கப்பு தண்ணி நமக்கு தேவைப்படும். மாவு புதுசாக இருந்துச்சுன்னா தண்ணி கம்மியாக இருக்கும், பழசாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்ல பக்குவமாக பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப வந்து கொழகொழப்பாகவும் இல்லை, ரொம்ப வந்து கெட்டியாகவும் பிசையலை. இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா கொழக்கட்டை சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா டைட்டாக மூடிட்டு பூரணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி செய்ய போகிற பூரணத்துக்குன்னு பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம வந்து பொட்டுக்கடலையை பொடிச்சுக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு சேர்க்க போகிற பொட்டுக்கடலையோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூட, 1/3 கப்பு இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா 1/2 கப்பில் கொஞ்சம் கம்மியாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா நைஸாக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த கொழக்கட்டைக்கு ரொம்ப குறண குறணையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெள்ளத்தில் போட்ட கலந்ததுக்கப்புறம் சம்டைம்ஸ் வந்து கடுக்கு கடுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் நல்ல நைஸாக இந்த அளவுக்கு பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கொழக்கட்டை இனிப்புக்கு நம்ம வெள்ளத்தை கரைச்சிக்க போகிறோம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பொடிச்ச வெள்ளமாகவே கடையில் கிடைக்கும் இல்லையா, அதில் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கிறேன். அச்சு வெள்ளமோ இல்லை வந்து மண்டை வெள்ளமாக இருந்தாலும் நல்லா இடிச்சிட்டு 1 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக, அதாவது 1/4 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பு தீயை ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில் இந்த வெள்ளத்தை கரைச்சிக்க போகிறோம். ஏன்னா இதில் கொஞ்சம் தூசு மண் இருக்கும் இல்லையா, அதை வடிகட்டுறதுக்காக தான் இதை கரைக்கிறோம். பாகுபதம் தேவையில்லை. அதே மாதிரி ரொம்ப தண்ணியாக ஊற்றி கரைச்சிட வேண்டாம், ரொம்ப நேரம் நம்ம வந்து கலந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் பூரணம் செய்கிறதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க.
இப்போ இந்த கரைச்ச வெல்லத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதில் கலராக போகிறோமோ பூரணும் அந்த பேனில் டைரெக்டாக வடிகட்டி விட்டுக்கலாம். இப்போ வடிகட்டினதுக்கப்புறமா அடுப்பு தீயை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு இதில் நம்ம துருவின தேங்காய் கிட்டத்தட்ட ஒரு 1 to 1.5 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுத்துடலாம். ரொம்ப வந்து சுருளை சுருளை எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு சாஃப்டாக இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா அடுப்பு தீயை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணினதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா பொட்டுக்கடலை பொடி அதை வந்து மொத்தமாகவே சேர்த்துக்கலாம். இது போட்டதுக்கப்புறமா அடுப்பு தீயை ஆன் பண்ண வேண்டாம். அந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே நம்ம கலர்றப்ப அந்த பூரணம் நல்ல திக்காக நமக்கு திரண்டு வரும். அடுப்பு தீயை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சுருளை சுருளை ஒரு மாதிரி பிசு பிசுப்பாகிடும். அதனால தான் ஆன் பண்ண வேணாம்னு சொன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு பூரணம் இருக்கணும். இப்போ நமக்கு சூடாக இருக்கு இல்லையா, ஆறினதுக்கப்புறம் இதோட பக்குவம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பவளதான் இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இதில் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி கூட சேர்த்துக்கலாம். அந்த தேங்காய் வாசனை இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால நான் ஏலக்காய் பொடி சேர்க்கலை. இது ஆறினதுக்கப்புறமா கொழக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூரணம் நல்லா ஆறிடுச்சு, மாவும் வந்து நம்ம பிசைஞ்சது கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொழக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். கொழக்கட்டை செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் கொழக்கட்டை செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு மாவை எடுத்து நல்லா உருட்டிக்குங்க. உருட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொப்பு செய்ய போகிறோம். அந்த நம்ம உருட்டின ஓரப்பகுதி போல் லைட்டாக இந்த மாதிரி ஒரு லேயருக்கு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நடுவில் பார்த்தீங்கன்னா திக்காக மாவு இருக்கும். நம்ம அடுத்த லேயர் வந்து இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொண்டு வரலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மாவை வந்து உள்பகுதி போல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொப்பு ரொம்ப அழகாக செய்ய வரும். சப்போஸ் இந்த மாதிரி செய்ய வரல அப்படின்னா நீங்கள் வாழை இலையில தட்டிட்டு அப்புறமா கூட நீங்கள் பூரணம் வச்சு மூடிக்கலாம். இப்போ இந்த சொப்பில் தேவையான அளவு நம்ம பூரணம் வச்சுக்கலாம். பூரணம் ரொம்ப அதிகமாக வைக்க வேண்டாம், 1/4 டீஸ்பூன் வச்சா போதும். ரொம்ப அதிகமாக வச்சிங்க அப்படின்னா மூடுறப்ப அந்த இது வெளியில் வந்துடும். வேக வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அதுலேருந்து அந்த வெள்ளை பாகு வெளியில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நல்ல டைட்டாக அந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ஒரு பூரண கொழக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பண்ணின அளவுக்கு கிட்டத்தட்ட 17 to 18 பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பண்ணினதை 2 ஸ்டீமர் பிளேட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு ஒரு கொழக்கட்டைக்கும் கை சைடில் ஒரு இடைவெளி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று வச்சிங்க அப்படின்னா சிலது பார்த்திங்கன்னா அந்த மூடினது சரியாக மூடாமல் அந்த வெள்ளைப்பாகு வெளியில் வரும். அந்த மாதிரி வரப்போ நமக்கு எல்லா கொழக்கட்டையும் கலர் மாறிடும். அதனால தான் இப்போ நம்ம பண்ணின மாவுக்குன்னு பார்த்திங்கன்னா பூரணம் போக மிச்ச மாவு இந்த அளவுக்கு இருக்குது. 3 குழக்கட்டையோட மாவு மிச்சமாக இருக்குது. இதில் கொஞ்சமாக தேங்காய் அப்புறமா வந்து வெல்லமோ சர்க்கரையோ போட்டு பிடி கொழுக்கட்டை மாதிரி வச்சு வேக வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வேக வைக்கிறதுக்கு இட்லி தட்டாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா ஸ்டீமர் பிளேட்டாக இருந்தாலும் அந்த தண்ணி அந்த ஆவி வைக்கிற தண்ணி நல்லா கொதித்த பிறகு வைங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வேகும். இது வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 10 to 12 நிமிஷம் நல்லா பக்குவமாக உங்களுக்கு வெந்து வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக கொழக்கட்டை நல்லா வெந்திருக்கு, நல்லாவும் வெந்துருச்சு. மாவு வெந்துருச்சான்னு பார்க்குறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேலே இருக்கிற மாவு நல்லா ஷைனியாக இருக்கும். இந்த மாதிரி இருந்தாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதிலையே அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த சுண்டல் தாளிச்சுட்டு நம்ம படையல் வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ அந்த சுண்டல் தாளிக்கிறதுக்கு ஒரு தேங்காய் விழுது நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி, கூடவே பார்த்திங்கன்னா 1 இன்ச் சைஸ் வந்து சேர்த்துருக்குறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து 1/2 கப் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். போட்டுட்டு இதில் தண்ணி ஊற்றாமல் பல்ஸில் 4-5 தடவை விட்டிங்க அப்படின்னா குறப்பாக அரைச்சி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணும், ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ வேக வச்ச பயரும் பார்த்திங்கன்னா 3 விசில் வச்சு எடுத்து வச்சுட்டேன். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுண்டல் வந்து நல்லா பக்குவமாக வெந்து இந்த அளவுக்கு வந்திருக்கும். சுண்டலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப குழையவும் கூடாது, வேகாமல் நெத்துன்னு கிடக்கக்கூடாது. இந்த அளவுக்கு சாஃப்டாக வெந்ததுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணியை வந்து இந்த மாதிரி வடித்து எடுத்துருங்க.
நிறைய பேர் கேட்பீங்க இந்த தண்ணியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இந்த தண்ணியை நம்ம வீட்டில் சாம்பாரோ காரக்குழம்பு அப்படிலாம் ரசம் செய்கிறப்ப இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதில் இருக்க சத்துக்களும் நமக்கு கிடச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா பயறு வடிகட்டி எடுத்து வச்சிட்டேன். ஆமாம், தேங்காய் விழுதும் அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சுண்டல் தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 1/2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் உடச்ச உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ போட்டிருக்கிற கடுகு நல்லா பொரிஞ்சு பருப்பு இந்தளவுக்கு சவந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டு மிச்சத்தை 2 மிளகாவும் முழுசாகவும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை வந்து நல்லா செவக்க விடுங்க. இப்போ மிளகாய் ஓரளவு செவந்ததுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் போல் பெருங்காய பொடி, கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள், அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் விழுது சுத்தமாக சேர்த்துக்கோங்க, தண்ணி ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம வேக வச்ச பயறையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் தீயை வந்து மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து கொடுத்துடலாம். 2-3 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கிறப்ப அந்த பச்சை மிளகாயோட பச்சை வாசனை போய் நல்லா வாசனையாக உங்களுக்கு இருக்கும் சுண்டல். இப்போ பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் நல்லா வதக்கினேன், நல்லா ட்ரையாக அந்த அளவுக்கு வந்துருச்சு. நம்மளோட கலந்த பயறு சுண்டலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு மகாசிவராத்திரிக்கு அடுத்த ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ. நான் வந்து 1/4 கிலோ வாங்கி நல்லா கழுவிட்டு இப்போ குக்கரில் வேக வச்சுக்க போகிறேன். அதில் குக்கரில் பார்த்திங்கன்னா 1.5 கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்கிறேன். இதில் இந்த கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது வேக வைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா 2 to 3 விசில் உருளைக்கிழங்கு வேக வைக்கிற மாதிரி தான். ரொம்ப குழைய வேக வேண்டாம், நல்லா பக்குவமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு படையெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இதில் அடுத்து உங்கள்கிட்ட ஒன்று காட்டாததுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு 2 பீஸை எடுத்து அதில் கொஞ்சமாக வெல்லம், துருவின தேங்காய், ஏலக்காய் பொடி போட்டு கலந்துட்டு அதையும் நான் படையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு பாத்திரத்தில். இந்த மகா சிவராத்திரிக்கு இதே மாதிரி பிரசாதங்களை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.